Chapter 13 Final Account Exercise Sum Number 3 On preparing final account of Suresh, bad debts account as a balance of 800 and sundry debtors account as a balance of 16,000 of which 1,200 is to be written off as further bad debts. Pass journal adjusting entry for bad debts and also show how it appear it profit and loss account and balance sheet. So in summary, enna ipo nama sollirukanga na Suresh oda final account prepare panna porom. So apdi prepare pannumbodhu namakku bad debts pathina or 800 irunduchu. Okay va? Ipo 800 irunduchu nu avanga sollirukanga. Bad debts already 800 irunduchu. Sundry debtors. Debtors na yaaru namakku cash pay panna vendiyavanga. Debtors nama credit ku sale pannuvanga. அவங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸும் பாத்தீங்கன்னா 60,000 இருந்துச்சு. சோ சன்றி டெப்டாஸ் நமக்கு 16,000 ஆல்ரெடி இருந்த பேட் டெப்ஸ் ஒரு 800 அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஃபர்தரா நமக்கு ஒரு 1,200 பேட் டெப்ஸும் ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ நமக்கு இந்த மாதிரி கொடுத்து ரெண்டு பேட் டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு பேட் டெப்ஸும் அடுத்து ஒரு பேட் டெப்ஸும் கொடுத்துருக்காங்கன்னா சம்முக்குள்ள ஆல்ரெடி இருக்கிற பேட் டெப்ஸ் நம்ம இப்ப ஓல்ட் பேட் டெப்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்ப எக்ஸ்ட்ரா குடுத்திருக்கிறத அடிஷனல் பேட் டெப்ஸ் அப்படின்னு சொல்லிடணும். ஓகேவா? அப்ப சம்முக்குள்ள இருக்கிறது ஓல்டு, நமக்கு எக்ஸ்ட்ரா குடுத்திருக்கிறது அடிஷனல் பேட் டெப்ஸ். நமக்கு க்வெஸ்சன் எது அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா இந்த அடிஷனலா குடுத்திருக்காங்க பாத்தியா 1,200, அதுதான் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட். அது மட்டும் தான் இப்ப எக்ஸ்ட்ரா குடுத்திருக்காங்க. சோ நம்ம அதுக்கு மட்டும் தான் அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடணும். நமக்கு இது ரிட்டர்ன் ஆஃப் சொல்லிட்டு இந்த அமௌண்ட் மட்டும் தான் குடுத்திருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி சம்முள்ள இருக்கிற பேட் டெப்ஸ். பேட் டெப்ஸ் இஸ் சன்றி டெப்டாஸ். சோ அடிஷனலா குடுத்திருக்கிறது மட்டும் அட்ஜஸ்டிங் என்ட்ரி போட சொல்லிருக்காங்க. அப்புறம் இது ஃபைனல் அக்கௌண்ட்ல சம்ல இந்த மாதிரி வந்தா எப்படி போடணும் அப்படின்றதையும் போட்டு காட்ட சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி எழுதிக்கலாம். பேட் டெப்ஸுக்கான அட்ஜஸ்டிங் என்ட்ரி நமக்கு பேட் டெப்ஸ் அக்கவுண்ட் டெப்டாஸ் டு சன்றி டெப்டாஸ். நமக்கு அதுல குடுத்திருக்க அந்த 1,200 மட்டும் தான் அட்ஜஸ்டிங் என்ட்ரி எழுதணும். ஏன்னா அது மட்டும் தான் அட்ஜஸ்ட்மெண்ட். இன்னொரு பேட் டெப்ஸ் வந்து ஓல்டு பேட் டெப்ஸ். அது நமக்கு அது வந்து சம்குள்ளேயே இருக்கிறது. சோ அதுக்கு நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி எழுத வேண்டாம். புதுசா குடுத்திருக்கிறது தான் ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நியூவா குடுத்திருக்காங்க. சோ இதுக்கான என்ட்ரி பாருங்க. பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டெப்டா 1,200 டு சன்றி டெப்டாஸ் அக்கௌண்ட் பீயிங் பேட் டெப்ஸ் அட்ஜஸ்டிங் என்ட்ரி போட்டாச்சு. அடுத்து நமக்கு பேட் டெப்ஸ் அப்படின்றது நமக்கு ஒரு லாஸ் மாதிரி. ஓகேவா? அப்ப லாஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எங்க வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல வரும். பேட் டெப்ஸ் நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வராது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல மட்டும் டெபிட் சைட்ல வரும். சோ டெபிட் சைட்ல தான் நம்ம போடுவோம். போடுறதுக்கு முன்னாடி சம்க்குள்ள ஆல்ரெடி ஒரு 800 பேட் டெப்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? சோ சம்முக்குள்ள இருக்கிற பேட் டெப்ஸ் நம்ம நார்மலா ஃபைனல் அக்கௌண்ட் போடும்போது போடுவோம். எங்க போடுவோம்னா இந்த மாதிரி டெபிட் சைட்ல 2 பேட் டெப்ஸ் போடுவோம். சோ சம்க்குள்ள ஆல்ரெடி இருக்கிற பேட் டெப்ஸ் நம்ம 2 பேட் டெப்ஸ் போட்டு 800 அமௌண்ட் போட்டுக்கலாம். சோ ஃபர்தரா அடிஷனலா நம்ம புதுசா ஒரு பேட் டெப்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் அடிஷனல் அடிஷனல் பேட் டெப்ஸ் நம்ம புதுசா எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 1,200. சோ இதை ஆட் பண்ணா நமக்கு டோட்டலா அமௌண்ட் 2,000 வந்திருக்கு. சோ இந்த மாதிரி நமக்கு ஆடு மைனஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இன்னர் காலம்ல போட்டுட்டு டோட்டல் அமௌண்ட் அவுட்டர் காலம்ல போட்டுடணும். சோ நம்ம க்வெஸ்சன் கொடுக்கும்போது என்ன பாக்கணும்னா அதுக்குள்ள ஓல்டு பேட் டெப்ஸ் இருக்கா அப்படின்றத பாத்துக்கணும். இருந்துச்சுன்னா அந்த பேட் டெப்ஸும் போட்டுட்டு அது கூட தான் நம்ம கண்டுபிடிச்ச அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணி போடணும். இல்ல ஒரே ஒரு பேட் டெப்ஸ் மட்டும் தான் இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கு, ஓல்டு பேட் டெப்ஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம டைரக்டா நம்மளுக்கு கொடுத்துருக்க அடிஷனல் பேட் டெப்ஸ மட்டும் நம்ம வந்து இங்க டெபிட் சைட்ல போட்டு அதோட வெளியில போட்டுடலாம். சோ இது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றதால ரெண்டு இடத்துல வரும். ஒரு இடத்துல நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வந்துருச்சு. சோ இன்னொரு இடத்துல எங்க வரும்னா பேலன்ஸ் ஷீட்ல வரும். அட்ஜஸ்டிங் என்ட்ரி எழுதி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல போட்டாச்சு. அடுத்து பேலன்ஸ் ஷீட்ல. சோ இந்த மாதிரி பேட் டெப்ஸ்க்கு என்ட்ரி கொடுத்தாங்கன்னா அதுக்கு எப்படி நம்ம போடணும் அப்படின்றத பாக்கலாம். சன்றி டெப்டாஸ் அப்படின்றது நம்ம அசட் சைட்ல, அவர் நமக்கு அசட் சொத்து அப்படின்றதால அசட் சைட்ல நம்ம கண்டிப்பா சன்றி டெப்டாஸ போடணும். இதெல்லாம் வந்து நமக்கு குட்டி குட்டி சம்ஸ். இதெல்லாம் நமக்கு பெரிய சம்ஸா வரும்போது இப்ப குட்டி குட்டி சம்ஸ்ல நம்ம என்ன வந்தா எப்படி போட்டோமோ அதை ஃபாலோ பண்ணி தான் பெரிய சம்ஸ் போடணும். சன்றி டெப்டாஸ் நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட் பாத்தீங்கன்னா 16,000. சோ அசட்ல நம்ம இந்த மாதிரி ஃபைனல் அக்கௌண்ட் ஒன்ல பார்த்தோம் இல்லையா, சன்றி டெப்டாஸ் கொடுத்தா அசட்ல போடுவோம் 60,000. அந்த மாதிரி போடும்போது இவங்க அடிஷனலா அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க.
அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா டூ டைம்ஸ் பண்ணுவோம். ஸோ பேட் டெப்ஸ் அப்படின்ற அட்ஜஸ்ட்மெண்ட், பேட் டெப்ஸ், டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ், அப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட், இது நாலுமே நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்தாங்கன்னா நம்ம ஒன் டைம் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல போட்டுட்டு செகண்ட் டைம் கண்டிப்பாக சன்றி டெப்டாஸோட அதை லெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிஷ்னல் பேட் டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆஃப்னு போட்டுக்கலாம், இல்லை அடிஷ்னல் பேட் டெப்ஸ்னு போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. போட்டு அந்த அமௌண்ட் எவ்வளோ 1200 அதை மட்டும் நம்ம லெஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை லெஸ் பண்ணனா எவ்வளோ வரும், 14800 ஓகேவா. ஸோ நான் இந்த ஓல்டு பேட் டெப்ஸை இதுலேருந்து லெஸ் பண்ணலை, நம்மளுக்கு நியூவாக கொடுத்த பேட் டெப்ஸ் மட்டும்தான் லெஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஓல்டு பேட் டெப் சம்குள்ளேயே இருந்துச்சு, அது நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நமக்கு அடிஷ்னல் பேட் டெப்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும்தான் நம்ம டூ டைம்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி சமுக்குள்ள இருக்கிறத பண்ண வேண்டாம், சமுக்குள்ள இருக்கிறத ஒரு தடவை மட்டும் போட்டால் போதும். நமக்கு எதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தராங்களோ அதை மட்டும் நம்ம டூ டைம்ஸ் பண்ணணும். ஸோ எனக்கு அடிஷ்னல் பேட் டெப்ஸ் மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட், அதை மட்டும்தான் நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் பண்ணியிருக்கேன், இங்கே சன்றி டெப்டாஸையும் லெஸ் பண்ணியிருக்கேன்.